வெல்கம் டு அல்காரிதம். நீங்களும் ஆகலாம் கணிதமே. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேலண்டர். இதுக்கு முன்னாடி டைம் எப்படி பார்க்கறது அதுக்கான எக்ஸசைஸ் வீடியோலாம் எடுத்திருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்த்துக்கங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு கேலண்டரில் டேஸ் ஆஃப் த வீக் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டே வீக்கில் என்ன டே வரும்? சண்டே. எஸ் UNDAY, சண்டே. நீங்கள் ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் ஃபஸ்ட்டு டே என்ன வரும்? மண்டே. ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே எப்போ போவோம்? மண்டேல தான் போவோம். MONDAY, மண்டே. நெக்ஸ்ட்டு டியூஸ்டே, TUESDAY, டியூஸ்டே. வெட்னஸ்டே, WEDNESDAY, வெட்னஸ்டே. தேர்ஸ்டே, THURSDAY, தேர்ஸ்டே. ஃப்ரைடே, FRIDAY, ஃப்ரைடே. டோட்டலாக வீக்குக்கு எவ்வளோ டேஸ்? 7 days. ஓகே, டுடே அப்படின்னா இன்னைக்கு. டுடே இன்னைக்கு. மண்டே அப்படின்னா டுமாரோ. டுமாரோனா என்ன? நாளைக்கு. நாளைக்கு என்னவா இருக்கும்? டியூஸ்டேவா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு. டுடே இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே அப்படின்னா டுமாரோ. நாளைக்கு என்ன டேட்டாக டேயாக இருக்கும்? தேர்ஸ்டேவா இருக்கும். டுடே, டுமாரோ, இதை தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த மந்த். 1 இயரில் ஃபஸ்ட்டு மந்த் என்னவாக இருக்கும்? ஜான்வரி. ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் த இயர் என்னது? ஜான்வரி. ஜான்வரி என்ன ஸ்பெல்லிங்? JANUARY, ஜான்வரி. ஜான்வரிக்கு எவ்வளோ டேஸ் இருக்கும்? 31 days. ஓகே, ஃபிப்ரவரி. நெக்ஸ்ட் FEBRUARY, ஃபிப்ரவரி. ஃபிப்ரவரிக்கு எவ்வளோ டேஸ் இருக்கும்? 28 days இருக்கும். லீப் இயர் அப்படின்னா ஃபிப்ரவரிக்கு எவ்வளோ டேஸ் இருக்கும்? 29. லீப் இயர்னால் எவ்வளோ இருக்கும்? 29 days இருக்கும். ஓகேவா, ஃபிப்ரவரிக்கு சாதா இயரில் 28 இருக்கும், லீப் இயருக்கு 29 days இருக்கும். லீப் இயர் எப்போ? இப்போ கரண்ட் இயர் லீப் இயர் 2020 வந்து லீப் இயர். இப்போ ஃபிப்ரவரிக்கு முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ ஃபிப்ரவரிக்கு எவ்வளோ நாள் இருந்திருக்கும்? 29. நெக்ஸ்ட்டு மார்ச், MARCH, மார்ச். மார்ச்சுக்கு எவ்வளோ டே? 31 days. நெக்ஸ்ட்டு ஏப்ரல், APRIL, ஏப்ரல். ஏப்ரலுக்கு எவ்வளோ டே? 30 days. நெக்ஸ்ட்டு மே, MAY, மே. மேக்கு எவ்வளோ டே? 31. நெக்ஸ்ட்டு ஜூன், JUNE, ஜூன். ஜூனுக்கு எவ்வளோ டே? 30. நெக்ஸ்ட்டு ஜூலை, JULY, ஜூலைக்கு எவ்வளோ டே? 31 days. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட், AUGUST, ஆகஸ்ட்டுக்கு 31 days. நெக்ஸ்ட்டு செப்டம்பர், SEPTEMBER, செப்டம்பர். செப்டம்பருக்கு 30 days. அக்டோபர், OCTOBER, அக்டோபர். அக்டோபருக்கு எவ்வளோ டேஸ்? 31 days. நெக்ஸ்ட்டு நவம்பர், NOVEMBER, நவம்பர். நவம்பருக்கு எவ்வளோ டே? 30. நெக்ஸ்ட்டு டிசம்பர், DECEMBER, டிசம்பருக்கு எவ்வளோ டே? 31 days. இப்போ மொத்தமாக 1 இயருக்கு எவ்வளோ மந்த் பார்த்துருக்கோம்? 12 months. 1 இயருக்கு எவ்வளோ மந்த் பார்த்துருக்கோம்? 12 months. 1 மந்த்துக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது? 30 or 31 days இருக்கும். ஓகே, இப்போ 1 இயருக்கு எவ்வளோ டேஸ் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒவ்வொரு மந்த்துக்கும் இவ்வளோ டேஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, இதை டோட்டல் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 365 days வரும். இதே லீப் இயர்னால் ஒரு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். 1 day ஆட் ஆகி என்ன வரும் லீப் இயர்னால்? 366 days. சாதா இயருக்கு 365 days, லீப் இயர்னால் 366 days.
There are 29 days in February in a leap year. அதான் பார்த்தோம் ஃபிப்ரவரியில் 29 days இருக்கும் leap yearல மட்டும். Okay, next. It occurs once in every 4 years. Leap year எப்பெல்லாம் வரும்? 4 years once வரும். Okay, next. இப்ப 2020 வந்து leap year. 1 year கி எவ்வளோ week இருக்கும் அப்படினா 52 weeks இருக்கும். Okay, இப்ப 365 உள்ள daysல வந்து week எவ்வளோ week இருக்கும்னா 52 week 1 day இருக்கும். Okay, வா. Next, 366, அதாது leap yearல மட்டும். There are 52 weeks and 2 days in a leap year. Leap yearக்கு மட்டும் week வந்து 52 week போக extra 2 days இருக்கும். Okay, குட்டிஸ், இனிக்கு days of the week பாத்தோம், number of the month பாத்தோம். இது clear நீங்கள் அல்லா படுச்சுக்குங்க. Next videoல இதுக்கான exercise வந்து நம்ம செய்யலாம். Okay, வா. Okay, குட்டிஸ், உங்களுக்கு இது புருஞ்சிருக்கும் நனைக்கிறேன். புருஞ்சிருக்கும் அப்படினா like பண்ணிக்கிங்க, subscribe பண்ணிக்கிங்க. உங்களுக்கு புருஞ்சிதா அப்படின்றது பத்தி கமெண்ட்ல சொல்லணும். Okay, வா. Bye. Thank you.